அடுத்தது வணக்கம் நண்பர்கள், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், அடுத்தது 6mm சைஸ் ட்ரில்லிங் பிட், ட்ரில் பிட்டு மணி வந்து எப்படி செய்கிறாங்கன்றதான ட்ரில் பிட்டு, 6mm 7mm சைஸ் ட்ரில் பிட்டு. இது நார்மல் வந்து ஒரு அயன் தான். ட்ரில்லிங் மிஷின் நீங்கள் கருங்காலி மாலைன்னு கிடையாது, எந்த மாலை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரில் பிட்டு ஒழுங்காக இருந்தால் ரெடி பண்ணலாம். கருங்காலி மாலை மட்டும்தான் ரெடி பண்ண முடியுமா? கிடையாது. துளசி மாலை ரெடி பண்ணலாம், வில்வ மாலை ரெடி பண்ணலாம், காஞ்ச மாலை, கொன்ற மாலை, சிவன் மாலைன்னு சொல்லக்கூடிய கொன்ற மாலை, எல்லா மாலையுமே ரெடி பண்ணலாம். இது பாருங்கள், எஜ்ஜி வந்து இது வந்து ஒரு முழு ராடு. இந்த ராடோட ஒரு பாதியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்லாட் பண்ணி அப்படியே ஷார்ப்பாக வளக்கடத்தில் போட்டு வடித்து இன்னொரு டைரக்ஷனில் அதை வந்து பாதையை வெட்டியிருக்கு. நல்லா பாருங்க, இந்த எட்ஜி வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த எட்ஜி வந்து நல்ல ஷார்ப்பாக வச்சுருக்கு, கத்தி மாதிரி மினியை வெட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த முனை வந்து கூராக இருக்கும். இதுதான் வந்து குத்தம். இது குத்தி மரத்தில் வந்து நார்மலாக குத்தி ட்ரில் போட்டு ஹோல்ஸ் முதல்ல போட்ட உடனே இந்த சைடில் இருக்கிறத வந்து ஸ்லாட்டாக வெட்டி எடுக்கும். அப்படி வெட்டி எடுக்கும்போது நமக்கு வந்து மணியோட இது கிடைக்கும், அந்த சைஸ் கிடைக்கும். நார்மலாகவே வந்து நீங்கள் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில், ஓவல் ஷேப்பில், இப்போ இந்த ஷேப்பில் கூட நீங்கள் நார்மலாக ஓவல் ஷேப்பில் போட்டு கூட என்ன பண்ணலாம், எடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து மணி குத்தி எடுக்கும்போது மணி வந்து உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா, நாங்கள் நிறைய ட்ரில் பிட்டு வேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அந்த மாதிரிலாம் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. இப்போ கடைசியாக நம்மளே ஒரு தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ட்ரில் பிட் பாருங்கள், இது 8mm சைஸ் உள்ள ட்ரில் பிட். இதனுடைய நாமன் கல்ச்சர் எப்படி, அது உள்ளமைப்பு எப்படி இருப்பார். நார்மலாக வந்து ஒரு ஃபுல் ராடு, ஃபுல் ராடில் ஒரு பாதியை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹிட் பண்ணி காசி உடச்சி எடுத்துருக்கோம். இப்போ இந்த எட்ஜி தான் நமக்கு அந்த மணி ஷேப் எடுக்கும். இது வந்து ட்ரில் போடும் இந்த எட்ஜி. எட்ஜி வந்து ஷார்ப்பாக வைக்கும். நீங்கள் எந்தளவுக்கு கனமாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மணியோட சென்டரில் வர ஹோல்ஸ் வந்து பெருசாக வரும். அதனால் வந்து ஹோல்ஸ் பெருசாக வராந்தால் கம்பி உட்காரவோ நூல் உட்காரவோ கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை ஒரு இதில் போட்டு காட்டுறேன் பாரு, இது ஒரு மணி. இப்போ இந்த மணியில் இது வந்து ஒரு 7mm மணி. இப்போ இந்த மாதிரி சென்டர் பொசிஷனில் இதை உட்காந்து கட்டையில் ட்ரில் அடிக்கும். ட்ரில் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இது ஓரம் போகிறோம், வெட்டி எடுக்கும். ஓகேங்களா, இது மாதிரி வெட்டி எடுக்கும்போது தான் இது ட்ரில் பிட்டு சுற்றும். அப்போ இது இந்த அடியில் இருக்க மரம் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஷேப்பில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த மரம் இப்படி உட்காந்து மேலே இருக்க ட்ரில் பிட் வந்து சுத்தம் போது அடியில் இருக்க மரம் வந்து என்ன ஆகுதுனா ஹோல்ஸ் கொடுக்கும். இந்த எட்ஜி வர வரையும் ஹோல்ஸ் வந்தோம். ஹோல்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த இருக்க முனையில் இருக்கிறது மணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த ஷேப்பில் வந்து இது வந்து 8mm பீட்டு, 8mm சைஸ் உள்ள மணியை தயாரிக்கக்கூடிய ட்ரில் பிட்டு. இதையும் வந்து நம்ம ஓனாக தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து டூல் பிட்டு என்ன சைஸில் இருக்குது, என்ன பண்ணணும், சாதா ட்ரில்லிங் மிஷினில் போட முடியுங்களா அப்படின்றத பற்றி டீட்டெயிலு, டூலோட அமைப்பை பற்றி, ட்ரில் பண்ணுறேன் நாங்கள் சொந்தமாக செய்கிறோம், அவங்க கையில் கேளுங்க, விற்கிறவங்க கையில் ட்ரில் பிட்டை காட்டுங்க, ட்ரில்லிங் மிஷின் இருக்கா, என்ன கட்டை அங்கே இருக்குது. கட்டையை காட்டிங்கனாலே மேக்ஸிமம் உண்மை வெளியே வந்துடும். போய் சொல்கிறாங்களா, ஒன்று சொல்கிறாங்க, கட்டையை காட்டுங்கன்னா கட்டையை காட்டவே மாட்டேன். கட்டை இருந்தால் தானே காட்டுவாங்க, கட்டையாக தான் இல்லையே, அப்புறம் எப்படி காட்ட முடியும். கட்டை இல்லாதவங்க போய் நீங்கள் கட்டையை காட்டுங்க, எங்கே செஞ்சீங்கன்னா போய் வந்து உண்மை வெளியே வந்துடும், போய் வந்துடும் மாட்டிக்குவோம். அதனால் கருங்காலி மாலைன்றது வந்து ஒரிஜினலாக 100க்கு 100 வந்து கிடைக்கிறது கஷ்டம், 100க்கு 90% 10% வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மேக்ஸிமம் மரங்களாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. பழைய மரங்கள், வீடு வாசகாலுங்க, ஜன்னலுங்க, அந்த மாதிரியான கட்டைகள் வந்து தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, இது வந்து 12mm, இது வந்து 8mm பிட்டு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மணியை செய்கிறதுக்கான இது 10mm, இதோட பெரிய மணியாக வரும் 12mm. இந்த ஷேப்பில் பண்ணாதான் உங்களால் வந்து கருங்காலி மாலையோ இல்லை வேறு எதனாவோ ட்ரில் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா, நன்றி நண்பர்களே, வணக்கம் வணக்கம்.